ஹாய், நான் கார்த்தியா சுப்லக்ஷ்மி. ஒரு 6 இயர்ஸ் பேக் எனக்கு செகண்ட் டெலிவரி நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட்டே எனக்கு வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் பேக் என்னாச்சுன்னா பெயின் ரொம்பவே அக்ரவேட் ஆகி என்னால் உட்காந்தாலும் இந்திக்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூகுளில் சர்ச் பண்ணப்போ கின்னர்ஜி ஃபிசியோ பார்த்தோம். ஸோ ரிவ்யூஸ் பார்த்தப்போ குட் ரிவ்யூஸ் இருந்துச்சா, ஸோ அதை வச்சு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்துல மேம் கலைவாணி மேம்கிட்ட தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் என்னை ஒரு 5 சிட்டிங்ஸ் வர சொன்னாங்க. ஸோ 5 சிட்டிங்ஸ் வந்தேன். வந்தப்போ ஸ்டாஃப்ஸ் என்னை வந்து ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணாங்க, ஏன் எதுக்காக இந்த பெயின் வருதுன்னு அந்த ரூட் அனலைஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. ஸோ என்னை வந்து எந்த அளவுக்குன்னா அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 செஷன் 7 செஷனுக்கு அடுத்து மேம் திருப்பியும் என்னை கூப்பிட்டு என்ன தான் பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு திருப்பி என்னை அனலைஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ திருப்பி நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன் டைமில் வந்து ஒரு செஷன் வந்தேன். அந்த செஷன் அப்போ மேம் ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்து அந்த ஸ்டாஃப் எனக்கு வந்து அந்த இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ண அடுத்த செகண்ட் இட்ஸ் அ மேஜிக்குன்னு தான் சொல்லணும். ஃபார் 2 இயர்ஸ் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இந்த பெயினை பற்றி மட்டும்தான் எனக்கு யோசிக்கிறது வேலையாகவே இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இருக்காது. அந்த பாயிண்ட்டில் அந்த மேஜிக் நடந்தது. அது ஒரு சிம்பிளாக தான் இருந்தது, ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் மாதிரி அந்த பெயின் ரிலீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் கம்ப்ளீட்டாக இப்போ எங்கே எனக்கு இல்லவே இல்லை. ப்ளஸ் இங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஃபிட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டலாகவும் யூ கேன் பிகம் ஃபிட் பிகாஸ் தே ஆர் டூயிங் ஹீலிங். அது ஒரு மேஜிக்கு. தே ஆர் டூயிங் என்ன சொல்கிறதுனே தெரில. கரெக்டாக என்னோட இதை அனலைஸ் பண்ணி என் பாஸ்ட்லேருந்து இது நடந்துச்சா, இந்த ஏஜில் இது நடந்துச்சான்னு ஐ டோன்ட் ஹவு கம் தே ஐடென்டிஃபைன்னே தெரியாது. ஸோ அவுட் ஆஃப் இட் அண்ட் தே கேவ் சஜஷன் இந்த ஃபுட் வாட் டு ஈட், எந்த மாதிரி சாப்பிட்ணும், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது முதற்கொண்டு ஃபுல்லாக. ஸோ தே ஆர் கிளீனிங் யுவர் கம்ப்ளீட் சோல்னு தான் நான் சொல்லணும். தே மோட்டிவ் வந்து டு க்யூர் த பர்சன், நாட் த மோட்டிவ் இஸ் நாட் அட் ஆல் மணி. ஸோ யூ கேன் பி ஃபிட் mentally and physically and you can be happy always. Thank you.